வணக்கம், நான் உங்கள் சாயதேவி. சமையல் இன்றைக்கி என்ன செய்ய போகிறோன்னா, உருளைக்கிழங்கு வறுவல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. உருளைக்கிழங்கு வறுவலுக்கு தேவையான பொருள் பார்க்கலாம். உருளைக்கிழங்கு மூணு தோல் சீவி கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு கொத்து கருவேப்பிலை, மிளகாய்த்தூள், மஞ்சத்தூள், கடுகு நிமிர்ப்பு, உப்பு, எண்ணெய். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இந்த மாதிரி ஃபேன் வச்சுக்கோங்க, அடுப்பை பற்ற வச்சுட்டு. இப்போ எண்ணெய் ஊற்றிக்கலாம். இப்போ எண்ணெய் சூடு ஏறட்டும். இப்போ எண்ணெய் காஞ்சிருச்சு. ஒரு ஸ்பூன் கடுகு போட்டுக்கலாம். இப்போ கடுகு வெடிக்கட்டும். இப்போ இந்த உருளைக்கிழங்கு போட்டுக்கலாம். உருளைக்கிழங்கு கருவேப்பிலையும் சேர்த்துக்கணும். இப்போ இது கூட மிளகாய் பொடி வந்து ஒரு ஸ்பூன் போட்டுக்கலாம். இப்போ கால் டீஸ்பூன் மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். உப்பு தேவையான அளவு. இது அப்படியே நல்லா கலந்து எடுத்துட்டு சிம்மில் வச்சு ஒரு 15 நிமிஷம் வேக விடணும். இதை நல்லா கலந்து விட்ருங்க. இந்த மாதிரி கலந்து விட்டுக்கோங்க. இப்போ மூடி வச்சு ஒரு 15 நிமிஷம் சிம்மில் வேக விடலாம். வெந்த பின்னாடி பார்க்கலாம். இப்போ 5 நிமிஷம் ஆச்சு மூடி வச்சு. இப்போ 5 நிமிஷத்துக்கு ஒரு தடவை கலந்து விடணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடும். 15 நிமிஷத்தில் வெந்துடும். இதை நல்லா கலந்து விட்டுட்டு இன்னும் ஒரு 5 நிமிஷம் வேகட்டும். மூடி வச்சிடலாம். இப்போ உருளைக்கிழங்கு ஃப்ரை ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்துருச்சு உருளைக்கிழங்கு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வறுவல் ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக பண்ணலாம். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.